ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த யூடியூப் மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ வீடியோ வந்து போட சொல்லி இங்கே யூடியூப்பில் வந்து சொல்லியிருக்கு. அதனால தாங்க இந்த இன்ட்ரோ வீடியோ வந்து பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். ஜாயின் பட்டன் பற்றி உங்களுக்கு வந்து தெரியும், நீங்கள் வந்து பல சேனலில் பார்த்துருப்பீங்க. இங்கே நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் கீழே இங்கே வந்து இருக்குங்க, ஸோ ஜாயின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுனா இங்கே வந்து நாலு லெவல் வந்து இருக்குங்க. நாலு லெவல்ஸோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் வந்து ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜாயின் பட்டன்லாம் வந்து 7-8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நான் ரொம்ப நாளாக வைக்க வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ சில பல ரீசன்ஸ்னால வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். ஸோ உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்ல பேசிக் அப்படின்னு ஒரு பிளான் வந்து இருக்குங்க, அது வந்து 120 ருபீஸ் பெர் மந்த் வந்து இருக்குது. ஸோ இப்போவே நான் வந்து சொல்லிடுறேன், இதிலலாம் ஒரு 70% தான் எங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த விஷயத்தில் கூட டிரான்ஸ்பரன்சி வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். அதனால் நான் எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்கிறேன். இந்த பேசிக் மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு லாயல்ட்டி பேஜஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, உங்கள் பேருக்கு அப்புறம் வரும். நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது இந்த பேஜ் வந்து உங்கள் பேர் பக்கம் இருக்கும். அப்புறம் உங்களுக்குன்னு தனியாக ஒரு எமோஜிஸ்லாம் உண்டுங்க, ஸோ அது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றவங்களால யூஸ் பண்ண முடியாது. இந்த மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் சாட் அப்படின்னு இருக்கு பாருங்க, நான் இன்னும் ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் தொட்டுட்டேன்னா 5K வந்து ரீச் ஆயிடுவாங்க. 5K வந்து ரீச் ஆனதுலேருந்து ரெகுலராக அப்பப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட கனெக்ட் பண்ணலாம் லைவ்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி லைவ்லாம் வரும்போது நீங்க இந்த மெம்பர்ஸ் மட்டும்தான் சாட்லாம் பண்ண முடியும், மற்றவங்களால சாட் பண்ண முடியாது. அப்போ வந்து நீங்களாம் சாட் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்குலாம் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் அந்த லைவ்லயே. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும், நீங்கள் வந்து என் கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்கலாம். அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி ரிப்ளை டு கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் வந்து எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், இதுவரை யாரையுமே நான் வந்து மிஸ் பண்ணுறதே இல்லை. அதனால் நான் எப்பவும் போல் எல்லாருக்குமே கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணுவேங்க. ஸோ ஆனாலும் நம்ம ஃப்யூச்சரில் இன்னும் ரொம்ப க்ரோ ஆக ஆக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரும்போதுலாம் இந்த மெம்பர்ஸ்க்கெலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இந்த விஷயத்துக்காக தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க. ஸோ நிறைய பேர் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தாங்க. நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டென்ட்லாம் கொடுக்குறோம், ரிஸ்க் எடுத்து நிறைய பேரெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம், அதுக்கெலாம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்க ஒரு சில பேர்லாம். அவங்கெல்லாம் சொல்லி தாங்க நான் இந்த ஜாயின் பட்டனை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பேசிக் இது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ யூடியூப் சேனலில் வந்து நான் தொடர்ந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்குங்க இது. அதனால் உங்களால் முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேசிக் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கம்பல்சரிலாம் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் அப்படிங்கிற பிளானில் என்ன இருக்குன்னா, ப்ரீவியஸ் பேசிக்கோட பெனிஃபிட்ஸோடு சேர்ந்து இன்னும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. இந்த ப்ளஸ் மெம்பர்ஸ்க்குலாம் நிறைய வீடியோஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே வர மாதிரி ஆக்சஸ்லாம் கொடுக்க முடியும். என்னால் ஏர்லி ஆக்சஸ் டு நியூ வீடியோஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் மெம்பர் ஷவுட் அவுட்ஸ் அதெல்லாம் இருக்குங்க. ஸோ உங்களோட பேர்லாம் மென்ஷன் பண்ணி நான் வந்து என்னோட வீடியோஸில் வந்து பேசுவேன். இந்த எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோ அப்படின்னு இருக்கு பாருங்க, அதில் வந்து என்னோட ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் நான் எடுக்கிற அந்த பிரேக் அவுட் ட்ரேட்ஸ், இந்த ஸ்விங் ட்ரேட்ஸ், அது எல்லாமே நான் வந்து முன்னாடியே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ எந்த ஒரு லாஜிக்னாலும் இந்த ட்ரேட் வந்து எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து ரெகுலராக உங்களுக்குலாம் சொல்லுவேன். அந்த மாதிரி நான் மந்த்துக்கு எடுக்கிற ட்ரேட்ஸ்லாம் டீடைல்டாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து டெக்னிக்கல்ஸ்லையும் ஸ்விங் ட்ரேட்லையும், அதுவும் எஸ்பெஷலி ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அந்த மாதிரி ஸ்விங் ட்ரேட் அண்ட் ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ளஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கடைசி மூணு இதுவும் மெயினாக கொண்டு வந்தது என்னோட கோர்ஸை வந்து இஎம்ஐயில் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட என்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஎம்ஐயில் கிடைக்குமா கிடைக்குமானே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் அதுக்கு வந்து எப்படி ஆப்ஷன் வைக்கிறதுன்னு தெரில. ஸோ அதனாலையும் யோசித்து இப்படி ஒரு முடிவு வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 10 மந்த்ஸ் வந்து நீங்கள் இதில் மெம்பராக இருந்தீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் என்னோடய கோர்ஸுக்கு வந்து நான் வந்து ஆக்சஸ் வந்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மெம்பர்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு பேசிக்கில் ஜாயின் பண்ணால் பண்ணலாம், இல்லை பண்ணாமலே இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த 10 மந்த்ஸ் வந்து இந்த ப்ளஸில் மெம்பர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னோடய கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் ஆக்சஸ் வந்து கொடுப்பேன், நீங்களும் என்னோடய ஸ்டூடெண்ட் ஆயிடுவீங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப்லலாம் உங்களை ஆட் பண்ணி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கும் லைஃப் லாங் வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த ப்ரீமியமும் எலைட்டும் அது
வந்து தாங்க. இந்த ப்ரீமியம் வந்து 2000 பெர் மந்த் வந்து இருக்கும். அது வந்து 6 மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு என்னோட கோர்ஸ் வந்து கொடுத்து என்னோட ஸ்டூடெண்டாக அக்செப்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் எலிட்டுன்னு கடைசியாக ஒரு பிளான் வந்து இருக்குங்க. இது வந்து 4 மந்த்ஸ்க்கு அப்புறமே உங்களுக்கு வந்து நான் வந்து கோர்ஸ் வந்து ஆக்சஸ் கொடுத்துருவேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து 10 மந்த்ஸ் கழிச்சு என்னோட கோர்ஸ் வந்து ஆக்சஸ் கொடுப்பேன். ப்ரீமியம் வந்து 6 மந்த்ஸ் கழிச்சு, எலிட் வந்து 4 மந்த்ஸ் கழிச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 12,000 வந்து வருங்க. ஸோ அது வந்து 70% தான் எனக்கு வந்து கிடைக்கும். அப்போ ஒரு 8,000 to 8,500 ரேஞ்ச் தாங்க எனக்கு வந்து கிடைக்கும். இஎம்ஐயில் உங்களுக்காக நான் இப்படி பண்ணி கொடுக்கறதுனால எனக்கு தாங்க நஷ்டம். ஏன்னா என்னோட கோர்ஸ் வந்து 10,500, ஆனால் அது வந்து ஒரு 8,000 to 8,500 தான் நான் உங்களுக்குலாம் செல் பண்ணுறேன். அதுக்கு மேலே நான் இங்கே ரேட்டை கூட்டினேன்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து லாஸ் வந்தாலும் பரவாயில்லன்னு உங்களுக்காண்டி நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கணக்கு வந்து புரியும்னு நான் நம்புகிறேன். அதனால் என்னோடய கோர்ஸை இஎம்ஐயில் வாங்கணும்னு நினச்சவங்களாம் இந்த மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ திருப்பி ஒரு டைம் வந்து ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. இந்த பேசிக் வந்து 120 ரூபீஸ் தான், நீங்கள் வந்து யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ப்ளஸ், ப்ரீமியம், எலைட் அப்படின்னு இருக்கிறது வந்து மெயினாக நம்மளோட கோர்ஸ் வந்து இஎம்ஐயில் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்களும், அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ் பற்றிலாம் டீட்டெயில்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், அதை ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மூணு இதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பியும் சொல்கிறேங்க, இது வந்து லைஃப் லாங் இல்லை. ஸோ நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மெம்பர்ஷிப் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு பேசிக் வந்து நீங்கள் வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ப்ரீமியமும் எலிட்டும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ளஸில் இருக்கிறவங்க வேணால் கண்டினியூ பண்ணலாம். நம்மளோட ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேட்ஸ் அந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து லைஃப் லாங் கண்டினியூ பண்ணலாம். இல்லாட்டி கோர்ஸ் ஆக்சஸ் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். அது போக நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட் ஆகிறதுக்கு 4 மாதம் 6 மாதம் ஆனாலும் அது வரையும் உங்கள் கூட நான் வந்து கனெக்ட் பண்ணி ஃபோன்லலாம் பேசி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். நம்ம கோர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்ககிட்ட நான் பர்சனலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிவு பண்ணியிருக்கேன். இந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.